ராதாகிருஷ்ணா. அனைவருக்கும் அடியேனுடைய அனந்த கோட்டி பிரணாமங்கள். இந்த ஸ்ரீ வைஷ்ணவ வைபவத்தில் சில காலங்களாக நாம் ஆழ்வார்களின் பாசுரங்களை அனுபவித்து வந்தோம். இப்பொழுது சுவாமி தேசிகர் அருளி செய்துள்ள பல கிரந்தங்களில் ஒரு சிலவற்றை நாம் அனுபவிக்கலாம். ஸ்ரீ ரங்கநாத பாதுகை என்ற கிரந்தத்தில் எழுதி வந்த ஸ்ரீமத் ரங்கம் என்ற சுவாமி அடியேனுக்கு மாமாவாக ஆக வேண்டும். அவர் முகமாக அடியேனுக்கு இந்த கிரந்தங்கள் சிறு வயதில் அருளி செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஸ்ரீ ரங்கநாயகி அம்மாள் முகமாகவும் அதை அடியேனுக்கு மேலும் விரிவாக சொல்லிக் கொடுத்த ஸ்ரீ ராதா மேடம் அவர்களின் திருவடிகளிலும் அடியேனுடைய அனந்த கோட்டி பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாருங்கள், சுவாமி தேசிகர் அருளி செய்துள்ள சில கிரந்தங்களை நாம் அனுபவிக்கலாம். பிறவிக்கடலில் ஆழ்ந்து தவிக்கும் சேத்தனர்களை உய்விக்க திருவுள்ளம் கொண்ட எம்பெருமான் பல திரு அவதாரங்களை செய்தான். ஆனால் அவை அக்காலத்தவர்கள் மட்டும் அனுபவிக்கும்படியாக ஆனது. இதனால் தன்னுடைய மனோரதம் என்றால் விருப்பம் நிறைவேறவில்லை என்று மனதில் சங்கல்பித்து எம்பெருமான் ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் அவதரிக்க செய்து அவர்கள் அருளி செய்த அமுத பெருக்கான ஸ்ரீ சூக்திகளை உலகிற்கு கொடுத்து அதன் மூலமாக சேத்தனர்களை உஜ்ஜீவிக்க செய்ய வேண்டும் என்று நினைத்தான். இப்படி இருக்கையில் உலகத்தவர்களை உஜ்ஜீவனம் அடைய செய்வதற்காக எம்பெருமான் மற்றொரு அவதாரம் இன்றி அமையாதது என்று நினைத்து மேலும் இதற்கு முன்பும் இதற்கு பின்பும் இதுபோல் ஒரு அவதாரமும் இல்லை என்று அதி அற்புதமான திருவேங்கடமுடையான் தன் திருமணி ஆழ்வாரின் அம்சத்தை கொண்டும் தானும் அனுப்பிரவேசித்தும் பின்புள்ளவர்கள் ஸ்ரீ பாஷ்யகாரியருடைய அவதாரமே என்று புகழும்படி ஸ்ரீ தேசிகனை அவதரிக்கச் செய்தார். நம் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ தர்மமானது இம்மகாச்சாரியார்களாலே நம் ஸ்ரீமத் ராமானுஜ சித்தாந்தம் மீண்டும் உலகில் பிரசித்தியானது. இந்த மகாரத்தினத்தை ஆச்சாரியராக பெற்ற ஸ்ரீ வைஷ்ணவ சமூகம் வாழ்க 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 என்பதில் சிறிதும் அச்சமில்லை. தேசிகர் என்றால் இந்த பதத்திற்கு பொருள் திசை திருப்புவர், திசை திருப்புபவர் என்று பொருள். ஆத்ம லட்சியமாகிய இறைவனின் திருவடியை அடைய வழிகாட்டுபவர் என்று இதற்கு பொருள். காஞ்சிபுரத்திற்கு அருகிலுள்ள திவ்ய தேசம் திருத்தங்கால், அங்கு எம்பெருமான் ஸ்ரீ தீப பிரகாஷன் என்றும் ஸ்ரீ விளக்கொளி பெருமாள் என்றும் பெயருடன் சேவை சாதிக்கின்றார். தன் என்றார் குளிர்ச்சியானது, குளிர்ந்த சோலைகளுடன் உடைய ஊர். இவன் தீபப்பிரகாசனாக இருப்பதால் அன்றோ தம் மனதில் அறியாமை என்னும் இருளை அகற்றும் ஆச்சாரிய வள்ளலால் சுவாமி தேசிகன் என்னும் தீபத்தை ஏற்றி உள்ளான். இந்த திருத்தலமே சுவாமி அவதாரஸ்தலமாகும். இந்த திவ்ய தேசத்தில் தூப்புல் என்று அழகிய ஒரு அக்ரஹாரம் உண்டு. புல் என்றால் தர்பை என்று பொருள். இங்கு விஸ்வாமித்ர கோத்திரத்தை சேர்ந்த மகாத்மாக்கள் யாகம் யஜ்ஞம் தவம் செய்து பகவானை ஆராதித்தார்கள்.
அநேக பேர் இந்த அக்ரஹாரத்தில் குடிகொண்டிருந்ததால் இந்த அக்ரஹாரத்துக்கு தூப்புல் என்ற திருநாமம் பெற்றது. இந்த அக்ரஹாரத்தில் புண்டரீகாக்ஷர் என்ற மகா பாகவதோத்தமர் வாழ்ந்து வந்தார். அவர் வரதராஜ பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதிலும் தீப பிரகாஷ பெருமானுக்கு அந்தரங்க கைங்கரியமும் செய்து வாழ்ந்து வந்தார். ஒழிவிலா காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் ஜோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்பதை போல் இவர்கள் பகவத் கைங்கரியத்தை செய்து வந்தார்கள். புண்டரீகாக்ஷர் பலவிதமான யாக யஜ்யங்களையும் சாஸ்திரங்களின் விதிப்படி செய்து வந்தார். அவருக்கு அனந்தசூரி என்ற ஒரு பிள்ளை பிறந்தது. குணத்தில் சிறந்தவனாக புண்டரீகாக்ஷன் அந்த அனந்தசூரிக்கு தகுந்த குணவதியான தோத்தாரம்மாவை மனம் செய்து வைத்தாள். இந்த தம்பதிகளுக்கு வெகு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால் பகவான் ஸ்ரீ வரதனையும் தீப பிரகாஷனையும் வேண்டினார்கள். ஒரு சமயம் அனந்தசூரி துயில் கொண்டிருந்த போது ஸ்ரீனிவாசர் சாட்சா்காரம் அளித்து, நீர் ஒருமுறை திருமலை யாத்திரை வந்து எம்மை சேவிப்பதினானால் உமது மகட்பேறு கண்டிப்பாக கிட்டும். இதையே பெரும் பாக்கியமாக கொண்டு இந்த திவ்ய தம்பதிகள் மகிழ்ந்து தம் யாத்திரைகை நடந்தே சென்றனர். திவ்ய தம்பதிகளுக்கு பகவான் சேவை சாதிக்கின்றான். ஸ்ரீ வைகுண்ட விரக்தியாய சுவாமி புஷ்கரணி தடே என்று ஸ்ரீ வைகுண்டமும் தனக்கு வேண்டாம் என்று விடுத்து திருமலையில் வந்து எழுந்தருள எம்பெருமான் அவருக்கு நித்திய கைங்கரியம் செய்யும் ஆதிசேஷனே திருமலையாகவும் ஆனது. அங்குள்ள சுவாமி புஷ்கரணியில் மிகவும் பிரசித்தமானது. புஷ்கரணி என்றால் குளம். இந்த குளம் பாரத தேசத்திலுள்ள புண்ணிய தீர்த்தங்களுக்கெல்லாம் சுவாமியாக விளங்குவதால் இதற்கு சுவாமி புஷ்கரணி என்ற திருநாமம் வந்தது. இந்த சுவாமி புஷ்கரணியில் நீராடி சுவாமியை சேவிப்பதற்காக திவ்ய தம்பதிகள் கோவிலுக்கு சென்றார்கள். ஸ்ரீ அனந்தசூரியும் தோத்தாரம்மாவும் சேபதியான திருவேங்கடமுடையானை தரிசிக்க சென்றார்கள். அங்கு எம்பெருமானை அகலகில்லேன் இறையுமென்று அலமேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழா உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று தன்னுடைய ஹிருதயம் உருகி சேவித்தனர். புகழொன்றில்லாமல் உன்னை நான் ஆசிரயிக்கின்றேன் என்று அவர்கள் பிரார்த்தித்தார்கள். இப்படியாக பகவானை சில நாட்கள் இந்த திவ்ய தம்பதிகள் அனுபவித்தனர். அப்படி இருக்கையில் ஒரு நாள் இரவு இருவருக்கும் ஒரே விதமான கனவு ஏற்பட்டது. ஸ்ரீனிவாசன் சந்நிதியிலிருந்து ஒரு சிறு பாலகன் வெளிவந்து அவர் திருவாராதனை செய்யும் சமயத்தில் உபயோகிக்கக்கூடிய மணியை அந்த தோத்தாரம்மாவிடம் கொடுத்து இதை சாப்பிடு என்று கூறினான். இதுவே ஆச்சாரியர்களின் திரு அவதாரத்திற்கு பகவானின் அனுகிரகமாக கூறப்படுகிறது. எம்பெருமானைப் போல ஆச்சாரியர்களும் கர்ப்பத்தில் பிறப்பது இல்லை, பகவானின் அனுகிரகத்தால் பிறக்கின்றார்கள் நம்மை கடாட்சிப்பதற்காகவே. இந்த தோத்தாரம்மாவும் அதை விழுங்கினார்.
ஒரே சமயத்தில் இந்த திவ்ய தம்பதிகளுக்கு இந்த தெய்வீக கனவு உண்டானது. இருவரும் பகவானின் அனுகிரகத்தை நிறைத்து மகிழ்ந்தார்கள். மறுநாள் அவர்கள் கோவிலுக்கு செல்ல அங்கு ஒரு பேரானந்தம் காத்திருந்தது. திருமலை அப்பனின் திருவாராதன மணி காணவில்லை என்று கோவிலில் ஒரே பரபரப்பு. யார் வந்தார்கள், எப்படி போனது என்று ஆச்சரியமாக தேடிக்கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் அந்த கோவிலில் திருவாராதனம் செய்யும் சுவாமியும் எழுந்தருள, அவருக்கும் இதே கனவு அன்று வந்ததென்றும், இதோ இந்த திவ்ய தம்பதிகளுக்கே பகவான் அனுகிரகம் செய்துள்ளான் என்றும் எடுத்து கூறினார்கள். என்னே இந்த திவ்ய தம்பதிகளின் பாக்கியம்! தேவகி போலும் கௌசல்யை போலும் எம்பிரானை தன் கருவில் சுமந்தார் தோத்தாரம்மா. கண்ணபிரானும் ஸ்ரீராமபிரானும் அவதரித்த நாட்கள் போன்று ஒரு நல்ல நாளில், அதுவே ஸ்ரீனிவாசன் பிரம்மோத்சவம் புரட்டாசி மாதத்தில் ஸ்ரவண நட்சத்திரத்தில் தீர்த்தவாரை கண்டருளும் நாளில் திரு அவதாரம் செய்தார் சுவாமி தேசிகர். இப்படியாக எம்பெருமான் ஜீவகோட்டிகளை இரட்சிப்பதற்காக தானே மறு அவதாரம் செய்தான். இப்படிப்பட்ட பிரபாவமுள்ள இந்த ஆச்சாரியரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள எத்தனையோ கோடி ஜென்மம் புண்ணியம் செய்திருக்க வேண்டுமென்று அடியே நினைக்கின்றேன். அவர் அருளி செய்துள்ள கிரந்தங்கள் பல, அவற்றுள் சிலவற்றை அடியேன் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அடியேன் ராமானுஜதாசன். இனி கிரந்தத்திற்குள் செல்வோம்.